Jack mackerel. Jack mackerel. Take it, make it, taste it. Natural. Ow! BTM Jack mackerel. Yum! BTM Jack mackerel. Cooked fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack mackerel. Taste natural. අභියෝග පහ දැන් මේ අයවැය හදන්න ඇත්තේ මේ අභියෝග පහ ජය ගන්න தெற்கில் கொல்லப்பட்ட பிரேமவதி மெனப்பேரி முதல் வடக்கின் இசைப்பிரியா வரையிலானவர்களின் நிலைமைக்கு நேற்று சந்தகிரசய நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சான்றாக அமைகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 ஆண்டிற்கான பாதீடு தொடர்பில் இரண்டாம் வாசிப்பின் 5 நாள் விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதன்போது முதலில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை தடுத்த அரசாங்கம் கோவிட் தொற்றுக்கு மத்தியில் சந்தகிரசய என்ற ராணுவ வீரர்களுக்கான நிகழ்வை அரசாங்கம் நேற்று நடத்தியிருக்கிறது. கோவிட் தொற்றுக்கு ஆர்ப்பாட்டமும் சமய நிகழ்வும் ஒன்றுதான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 500,000 இருந்த அரச பணியாளர்களை அரசியல் நலன் கருதி அதிகரித்தமை குறித்து இதன்போது ரோகிணி குமாரி குற்றம் சுமத்தினார். இதேவேளை சந்தகிரசய நிகழ்வின் நாட்டின் தலைவர் தமது மனைவிக்கு சமனான கதிரியை வழங்காத போது எவ்வாறு நாட்டின் பெண்களுக்கு சமனான அதிகாரத்தை எதிர்பார்க்க முடியும் என்று ரோகிணி குமாரி விஜயரத்ன கேள்வி எழுப்பினார். உலகில் இன்று போர் சின்னங்களை அகற்றி வரும் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. எனினும் இலங்கையில் இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்த நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கு இதுவே உதாரணமாகும். இலங்கையில் போரின் காரணமாக கணவன்மார்களையும் பெற்ற பிள்ளைகளையும் இழந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளனர். நேற்று இடம்பெற்ற நிகழ்வுக்கு செலவிட்ட நிதியை அவர்களுக்கு வழங்கியிருந்தால் அதுவே போர் வீரர்களுக்கு செய்கின்ற கௌரவமாக இருந்திருக்கும் என்று ரோகிணி குமாரி விஜயரத்ன குறிப்பிட்டார். தெற்கில் கொல்லப்பட்ட பிரேமவதி மெனப்பேரி முதல் வடக்கின் இசைப்பிரியா வரையிலானவர்களின் நிலைமையை நேற்று சந்தகிரசய நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எடுத்து காட்டுகின்றன என்று ரோகிணி குமாரி விஜயரத்ன சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த பாதீடு வர்த்தக நோக்கத்தை கொண்டது, அத்துடன் தேர்தலை மையமாக கொண்டது என்று குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கிடையில் சீனாவின் கப்பல் தொடர்ந்தும் இலங்கையை சுற்றி கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் வரும் நட்டங்களை அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். குருவை காப்பாற்றலாம், எனினும் குருவின் அண்ணனின் மகனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் மைந்தானந்த அளுத்கமகேவிடம் ரோகிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்தார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.